இணைய தலைமுறையில் வந்து ஒரு ஹீரோயினாக உருவெடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 7 படம், அதுக்கு முன்னாடி ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக கம்பீரம் பண்ணியிருக்கீங்க. கம்பீரம்லேருந்து இந்த கடந்த 7 படங்கள், இப்போ இணைய தலைமுறை எப்படி இருக்கீங்க? உண்மையை சொல்லணுன்னா கம்பீரம் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் சொல்லலாம். அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு 4.5 வயசு, ரொம்ப வந்து ஒரு சுட்டிக்கான ஒரு பொண்ணு. அப்போது கதை எதுவும் தெரியாது, பட் ஆனால் அவங்க சொல்கிற சீன் புரிஞ்சிட்டு நடிக்க முடியும். ஹீரோனாய் வந்து கதை தெரியும், என்னென்ன பண்ணணும்னு தெரியும், அதை புரிஞ்சிட்டு நடித்தோம் அவ்வளோதான். ஆனால் நான் பண்ண இத்தனை படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கதை புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் அங்கே வெளில அவுட்புட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும். என்னென்னா மக்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணுன்றது ஆசை. ஸோ வந்து ஒரு ஒரு சீனும் ரொம்ப யோசித்து இந்த டைலாக் இப்படி பேசினாக்கா அவங்களுக்கு புரியுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆஷா பேசினாக்கா அவங்களுக்கு புரிஞ்சிடுமான்னு ரொம்ப யோசித்து, ரொம்ப ஒரு டஃப்பான படம் தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலேஜ் கேர்ள், ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு, ரொம்ப துரு துரு துருன்னு இருக்க ஒரு பொண்ணு தான். அங்கே வந்து ஹீரோ வந்து 3rd இயர், ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ், ஒரு சாங். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு எலெக்ஷன் வருது, வில்லனுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே ஓட் என்ன அப்படின்றது தான் ஒரு மெயினான கேரக்டர். இன்றைய காலத்தில் வந்து இப்போது வரப்போகிற எலெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்து கருதப்படுது. இந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது எப்படி, இப்போட்ட ஃபீட்பேக் மக்களுக்கு கொடுக்கும்? நிச்சயமாக இந்த நேரத்தில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்வேன். ஏன்னா வந்து ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செய்யோ தப்போ நம்மளுக்கு யார் தேவைன்றதை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட்டா நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது இல்லைங்களா? ஸோ அதை அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக எடுத்த படம் தான். இந்த படத்தை பார்த்து ப்ளீஸ் எல்லாரும் போய் உங்களுக்கு யார் வரணும்னு தோணும், யார் உங்களை சரியாக ஆட்சி செய்வாங்கன்னு தோணும், அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும். அதுதான் எங்கள் படத்துக்கு கிடைச்ச உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த படத்தில் எவ்வளோ ஆணித்தரமாக வந்து இந்த எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க? 100% சொல்லாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து அதுக்காகவே எடுத்த படம் தான் சொல்லணும். ஸோ அதை பேஸ் பண்ணியே எடுத்தாக்கா வந்து கொஞ்சம் போர் அடிக்கொன்றதுனால ஒரு சின்ன லவ், ஒரு சின்ன ஃபைட், அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூவி கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த படம். ஈஸ்வர் சார் பற்றி சொல்கிறேன்னா, உண்மையிலே வந்து இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இத்தனை படத்தில் வந்து டேரக்டர்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி, இல்லை இல்லை இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வரும். ஈஸ்வர் சார் பொறுத்தவரை 6 மணி அவர் பேக்கப்பே ஆக போகுதுன்னா கூட கோவமே வராது, ரொம்ப பொறுமையாக வந்து அம்மா மனிஷா இதான் சீன், ஒரே ஒரு ஷார்ட் தான், இந்த மாதிரி வரணும், இது நீங்கள் எப்படி வரும், ரொம்ப கோவமாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு புரியணும், ஒரு லென்த்தி டாலாக், அவருக்கு ஹீரோக்கு புரியலாமல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. ஒரு சுடுகாட்டில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அங்கே கூட அவர் ரொம்ப பொறுமையாக, கோவமே இல்லாமல், டென்ஷனே ஆகாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சகாயம் ஐஏஎஸ் பற்றி சொல்லுங்கள், உங்கள் படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார், அவர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தார் இந்த படம் பார்த்து? நிச்சயமாக சகாயம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த காலத்து பசங்களுக்கு அவர் தான் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க. அவங்க எங்கள் படத்துக்கு வந்து எங்கள் மூவியை ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்போவே வந்து எங்கள் படத்துக்கான வெற்றி ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ சகாயம் சாருக்கு தேங்க் பண்ணணும். இணைய தலைமுறை என்ற படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஓட்டு போகிற நேரத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குமா, எந்த மாதிரி சப்ஜெக்ட்? கண்டிப்பாக இந்த டயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 100% ஓட்டு வந்து பதிவாகிறது இல்லை. அப்படி பதிவாகாததுக்கு என்ன காரணம், சரி அப்படி 100% ஓட்டு பதிவாகணும்னா அதுக்கு என்ன வழி, அப்படி 100% ஓட்டு பதிவாச்சுன்னா நம்ம நாட்டோட தலையெழுத்து எப்படி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லேருந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பொதுவாக அரசியல் பேஸ்டு கதை அப்படின்னாலே அது வந்து எலெக்ஷன் பேஸ்னால அரசியலுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அரசியல் உள்ள எடுத்துகிட்டு வரும்போது ஒரு காலேஜ் எலெக்ஷன் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்க ஸ்கிரிப்ட் இது. இந்த கதையில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுங்க? இந்த படத்தில் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என் கேரக்டர் பேர் வந்து சத்யா. அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் 100% ஓட்டு பதிவாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு மெத்தடு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன். அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் ஐஏஎஸோட அத்தாரிட்டிஸ் எல்லாமே தேவை இருக்குல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அவங்க வந்து கொடுக்குற நமக்கு இது வந்து நீ டேரக்டாக ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி நீ ஒரு டெமோவாக எனக்கு ஒரு இது பண்ணி காட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு காலேஜ் எலெக்ஷன் மூலமாக அது என்ன ஒரு விஷயன்றது வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த விஷயம் என்னன்றது வந்து நான் வெளில சொல்ல முடியாது. அதான் பொலிட்டிக்கல் பேஸ் சப்ஜெக்ட்னு சொன்னீங்க, அது சகாயம் ஐஏஎஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ணி வச்சிருந்தாரு, அந்த பிளஸ்ஸிங் எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு? சகாயம் சாருக்கு வந்து இந்த படத்துக்கு எனக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பேசினது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமாக, ரியலி வெரி பிளேஸ்ட். ஏன்னா நான் சகாயம் சாரோட எல்லா ஸ்பீச்சுமே பார்த்துருக்கேன். சகாயம் சார் சொன்ன கோட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட், நீ யாருக்கு வேணால் வாக்களி, ஏன்னா கவருக்கு மட்டும் வாக்களிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து நான் உண்மையிலேயே அவரோட இதை நான் பின்பற்றுறேன். அண்டு அவரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இந்த எனக்கு எப்பவுமே அவரோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பண்ணும்போது. தேங்க்ஸ்.
இணைய தலைமுறை படம் வந்து உங்களை வந்து வேற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போமா வரும் காலகட்டத்தில்? கண்டிப்பாக இணைய தலைமுறை படம் வந்து என்னோடய கேரியரில் வந்து எனக்கு ஒரு பிரேக்காக அமையும். ஏன்னா ஒரு இப்போ எனக்கு வயசு வந்து 23 வயசு ஆகுது. 23 வயசு இருக்கிற ஒரு ஹீரோ வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், ஒரு ஹெவி கண்டென்ட் உள்ள ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு சப்ஜெக்டில் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறது வந்து உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் எனக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் இந்த படம் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இணைய தலைமுறை ஒரு படம் இல்லை, எனக்கு இணைய தலைமுறை ஒரு புக்குன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து பேசிக்காக வந்து எலெக்ஷன் பற்றியோ இல்லை அரசியல் பற்றியோ பெருசாக எனக்கு உண்மையிலே தெரியாது. பட் இந்த படம் எனக்கு உணர்த்தியிருக்கு. பிகாஸ் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து எனக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் 2014 பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது எனக்கு ஓட்டு போடுற உரிமை இருந்தது. பட் ஆனால் அதோட அவேர்னஸ், ஓட்டுன்னா என்ன, நம்மளோட ஒரு ஓட்டு என்ன பண்ணிட்டு போகுது, கோடிக்கணக்கான மக்களோட ஓட்டு இருக்கும்போது நம்மளோட ஒரு ஓட்டு பெருசாக என்ன மாற்றிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையில் அந்த இதுக்கு நான் ஓட்டு போடல. பட் இந்த படம் பண்ணும்போது தான் வந்து அந்த படத்தோடைய ஓட்டு போடணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்கேஸ் இந்த படம் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்ன வரைக்கும் கூட ஓட்டு போடணுங்கிற அவேர்னஸ் என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இணைய தலைமுறை வந்து எனக்கு ரியலி ஒரு கண்டிப்பாக ஒரு புக் தான். ஆனால் நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் ஓட்டு போடாது. பட் அதுக்கு மாறாக இப்போ எனக்கு இந்த 16ஆம் தேதி எலெக்ஷன் வருது. கண்டிப்பாக 16ஆம் தேதி காலையில் என்னோடய முதல் வேலையில் என்னோடய முதல் கடமை வந்து ஓட்டு போடுறது தான். கண்டிப்பாக நான் போயிட்டு ஓட்டு பண்ணுவேன். இப்போ வர புதுசாக வந்து 18 வயசுக்குள்ளே எல்லாரும் வந்து இந்த படத்தில் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அவேர்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சில்லி காரணம்னா ஊரில் இல்லை அப்படி இல்லை. பட் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தில் நான் இந்த படத்தில் கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு வந்து அது யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான மெத்தடான ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் அது உருவாகிருக்கு. இது மூலிமா எல்லாருமே கண்டிப்பாக 100% ஓட்டு பதிவாகிறதுக்கான வழி இருக்குது. இன்றைக்கி இணைய தலைமுறை அப்படின்ற படத்தோட ப்ரெஸ் மீட்டு May 13th ரிலீஸ் ஆகுது. May 13th ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட ஹைலைட்டே வந்து ஆன்லைன் ஓட்டிங், ஆன்லைனில் ஓட்டு போடுறது. எல்லா தரப்பான மக்களுக்கும் வந்து இந்த ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம் அப்படின்ற விளக்கக்கூடிய ஒரு படம். அதை வந்து ஒரு காலேஜ் ஸ்டோரியாக ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா டேரக்டர் சொல்லியிருக்கார். ABC சென்டர் எல்லா தரப்பான மக்களுக்கும் இந்த படம் புரியும். அந்த ஓட்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் வந்து அஷின் குமார் ஹீரோ பண்ணியிருக்கார். அவர் ரெண்டு படம் பண்ணி இப்போ 3வது படம் ஹீரோ. கம்பீரம் அப்படின்னு சரத்குமார் சார் படத்தில் நடித்த அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் ஹீரோயின். அவங்களும் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க. கூட வந்து கை தென்னவன் சார், தென் சத்யன் சார், ராஜேஷ் சார் பிரதர், அசோக் பாண்டியன் சார் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதில் ஒரு காலேஜ் பிரின்ஸிபல் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்லைன் ஓட்டிங்கை சப்போர்ட் பண்ணுற ஒரு பிரின்ஸிபலாக, ஹீரோக்கு ஃபேவரான ஒரு பிரின்ஸிபலாக நிறைய டைலாக்ஸ் வந்து லைன்ஸ் வந்து புது புது லைன்ஸை ஆடியன்ஸ்க்கு இந்த ஓட்டுனா என்ன அப்படின்னு புரியிற லைன்ஸாக நான் பேசியிருக்கேன். வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து இது ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். இதில் ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தேட்டரில் போய் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கணும். டிவிடியில் மட்டும் பார்த்துறாதீங்க, தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து, இது சின்ன படம் தான், இதை நீங்கள் வெற்றி படம் ஆக்கினா மேலும் நிறைய சின்ன படங்களுக்கு இது வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கும். இணைய தலைமுறை படம் வந்து போஸ்டர் டிசைன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, டைட்டில் கார்டுலேருந்து எல்லாமே ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தோட ஒரு அதான் பரிணாம வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். இதை வந்து இந்த படத்தில் இன்சர்ட் பண்ணுற காரணம், இந்த கதைக்களம் எப்படியாப்பட்டது? இது கல்லூரியை பேஸ் பண்ணியே ஒரு கதை. கல்லூரியில் நடக்கக்கூடிய தேர்தலை பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் காதல், கலாட்டா, காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி இன்டர்நெட் யுகமாகி போச்சு. அதனால் இணைய தலைமுறைன்னு டைட்டில் வச்சு இணையத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஓட்டு போடுறதுனுடைய அவசியத்தையும் இந்த படத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இணையத்தில் வந்து எல்லோரும் வெவ்வேறு மாதிரி இணையத்தை பயன்படுத்தும் போது கதாநாயகன் மட்டும் அதை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கண்டுபிடிப்பான். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறான், அதில் எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைம், மோஸ்ட்லி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு? அதாவது இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால எல்லாருடைய கவனமும் தேர்தலை பற்றியே தான் இருக்குது, எல்லாருடைய சிந்தனையும் அதுதான் இருக்குது. அப்படிங்கும்போது நிச்சயமாக இது தேர்தலை பேஸ் பண்ணியே நாங்கள் எடுத்திருக்கிறதுனால, அதுவும் வந்து முக்கியமான மெசேஜை நாங்கள் சொல்லியிருக்கிறதுனால, அது இளைஞர்களுக்காக மெயினாக சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், நிச்சயமாக அவங்க ஆதரிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க, பலதரப்பட்ட மக்கள் வந்து படம் பார்த்துருப்பாங்க, ப்ரொடியூசர்லேருந்து சரி நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச் வந்து பண்ணியிருந்தார். அவர் படம் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்தார்? இல்லை, ஐயா வந்து இன்னும் படம் பார்க்கல. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஐயாவுக்கு வந்து கான்செப்ட் தெரியும், சகாயம் ஐயாவுக்கு வந்து கான்செப்ட் தெரியும். அதை கான்செப்டை கேட்ட உடனே, ஆஹா இது இன்றைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றாச்சே அப்படிங்கிறதுனால தான் அவங்க இதுவரைக்கும் எந்த சினிமா திரைவிழாக்களிலும் கலந்துக்கிட்டதே இல்லை. முதன்முறையாக அந்த கான்செப்டை கேட்ட உடனே இது கண்டிப்பாக தேவையான ஒரு படமாக இருக்கிறதுனால
நிச்சயமாக நான் வந்து கலந்துக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக அவங்க இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் பொலிட்டிக்கல் நிறைய பொலிட்டிக்கல் பேஸ் சப்ஜெக்ட்லாம் வந்து படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது சர்ச்சைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது? இல்லை இல்லை, நாங்கள் வந்து யாரையுமே இதில் வந்து புண்படுத்துகிற மாதிரியோ யாரையும் குறை சொல்கிற மாதிரியோ இல்லை யாரையும் இவங்கள ஆதரிங்க அவங்கள ஆதரிங்கலாம் சொல்லலை. ஓட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது ரொம்ப முக்கியமான கடமை, அதை தவற விட்டுறாதீங்க. ஓட்டு போடாதனால எவ்வளோ விளைவுகள் ஏற்படுங்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சார்பான ஒரு படமாக இருக்காது, எல்லாருக்குமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. நீண்ட இடைவெளி கத்துல வந்து இந்த படம் வந்து முதல் படமாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இந்த போராட்டங்கள்லாம் எப்படி இருந்தது? அது போராட்டத்தை பற்றி சொன்னால் அது சோக கதையாச்சே. அதை சொல்ல ஆரம்பித்தா என்ன சொல்கிறது, நிறைய சொல்லணும். ஏன்னா எல்லோரும் போராடிருப்பாங்க, நானும் அதில் ஒரு ஆள். நிறைய சொல்லலாம், ஒன்று ரெண்டு சொல்ல முடியல, சொன்னால் ஃபீல் ஆயிரும். முதல் வாய்ப்பு வந்து என்னுடைய ரூம்மேட்டாக இருந்த பாலசுப்ரமணியங்கிற ஒரு நண்பர், அவர் தான் வந்து இந்த திரு பே இளந்திருமான் சார் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர் மூலமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. மே 13ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விறுவிறுப்பான ஒரு படமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நல்ல அழுத்தமான மெசேஜ் சொல்கிற படமாகவும், ஏன்னா எல்லாருமே படம் பார்த்தோன்னே நல்லா பண்ணியிருக்காங்கப்பா, நல்ல படம், தேவையான படம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுவும் திரு ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அவர்களே வந்து நம்ம படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது நிச்சயமாக அது எப்படிப்பட்ட தரமான படமாக இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இளந்திருமாறன் ஐயா அவர்கள் இதுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர் திரு ஈஸ்வர் சார். எனக்கு இந்த படத்தில் 3 பாடல்களும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடல்களுமே வித்தியாசமாக இருக்குது. ஐயா இளந்திருமாறன் ஐயா ஊரெல்லாம் உண்மணியன்ற பாடல்களுக்கும் ஐயா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 பாடல்களும் ஹைகூ ஹைகூ போவனமா, லைஃப் ஒரு ரன்னிங் தாண்டா, ஓட ஓட வின்னிங் தாண்டா என்ற பாடல்களும் நல்ல இளையகம்மன் ஐயா நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் 3 பாடல்களும் நடன இயக்குனராக வாய்ப்பு கொடுத்த மாறன்ஸ் கிரியேஷன்ஸ் இளந்திரு மாறன் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் ஈஸ்வர் சாரலுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி சொன்னோம், 6லேருந்து 6 வரை பார்க்க வேண்டியான படம் இனிய தலைமுறை இஸ் இன்டர்நெட் இஸ் அ ரொம்ப லெசனான ஃபிலிம். தயவுசெய்து இந்த படம் நீங்கள் பாருங்கள், ஒரு குட் லெசனான ஃபிலிம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 6லேருந்து 6 வரை பார்க்க வேண்டியான படம். ஃபைட்டுக்கு ஃபைட்டு, காமெடிக்கு காமெடி, டான்ஸுக்கு டான்ஸு, கதைக்கு கதை, இது குரு குரூப்பாக போவோம். 2-10 நிமிஷம் படம் எப்படி தான் முடிஞ்சிச்சுன்னு தெரியாது. கதாநாயகங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் பற்றி சொல்லணும், குழந்தை சார் கேமராமேன் அண்டு கோபிநாத் சார் இசையமைப்பாளர், அதே மாதிரி விலிசி எடிட்டர், தியாகு சார் ஆர்ட் டைரக்டர், அசோசியேட்டர் அண்டு ஆனந்த் வேலு கார்த்திக், திருஞானமையா எஜுகுட் ப்ரொடக்ஷன் எஜுகுட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். நீங்கள் இந்த படம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.